வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், அப்படியே ரீடிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் சென்டர் கேம், டேனிஸ் கேம்பிட் ஓப்பனிங் டாக்ஸ். அதோட தியரியும் அதில் உள்ள ட்ரிக்ஸும் இந்த கேமில் பார்க்க போகிறோம். ஆஃபென்சிவ் மூவ்ன்றது தாக்குதல் ஆட்டம், டிஃபென்சிவ் மூவ்ன்றது தற்காப்பு ஆட்டம். கவுண்டர் அட்டாக்ன்றது வந்து அதுவும் ஒரு டிஃபென்ஸ் தான், பட் வந்து திருப்பி தாக்குதுன்னு பேர். கவுண்டர் அட்டாக்னா நீங்கள் தாக்குனா நாங்கள் திருப்பி தாக்கோன்றது தான் கவுண்டர் அட்டாக். இதெல்லாம் இந்த வீடியோவில் வரும். ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபென்ஸ், டிஃபென்ஸ், கவுண்டர் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை புரிஞ்சுக்கலாம். வீடியோக்கில் போமா? டாப் ஒன், E4, E5, இந்த D4 ரமூவ் தான் சென்டர் கேம்னு பேர். கேப்டன் D4 அடிச்சிடுறாங்க. இப்போ C3ன்றது வந்து டேனிஸ் கேம்பிட். இப்போ பிஷப் C4 விளாட்றாங்க. இந்த பாயிண்ட் இந்த பணாட்டிக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய ஸ்பேஸ் டாமினேட் பண்ணுறதுக்கு. ஒயிட் வந்து நிறைய ஸ்பேஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பீஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பன்சேஷன் எதுக்காக இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த ரெண்டு பீஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் குயிக்காக அட்டாக் பண்ணலாம். இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம், இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம். பீசஸ் ஈஸியாக போய் ஆப்போனண்ட் கேம்ப அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த கேம்பிட் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நைட் F3, நைட் F6, ஷார்ட் கேசர். இந்த பாயிண்ட் அடிக்க அலோவ் பண்ணிட்டாங்க. அடித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பின் போட்டு இந்த நைட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு ஐடியா. NBDSR E5, இந்த பணையும் கொடுக்குறாங்க. நைட்டு E5, இந்த மூத்த பணமும் நைட்டு E5. இப்போ அடிக்கிறது பிளண்டர் மூ. என்ன பிளண்டர் மூணா இங்கே பாருங்க. பிஷப் கேப்சர் F7, பிஷப் டிகாய் சாக்ரிஃபைஸ். அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டிகாய்ங்கிற ஒரு டாக்டிக்ஸ், ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை அடித்தா கியூன் இமீடியட்டாக லாஸ் ஆகிடும். இப்படி அடித்தா கியூ நான் ப்ராடக்டில் லாஸ் ஆகிடும். அதனால் அடிக்க முடியாது. இங்கே தான் வரணும். இப்போ இப்படி வச்சாலும் கேம் லாஸ் ஆகுது. பிசப் ஏற்றி செக். இப்போ கிங் இதை அடிச்சுக்கிறாங்க. கியூன் கேப்சர், கியூன் மெட்டீரியல் டவுன் ஆகிடுறாங்க. ஸோ இந்த கேமை பிளாக் பிளேயர் ரிசைன் பண்ணிடுறாங்க. அடுத்த கேம் பார்ப்போமா? ட்ராப் 2, E4, E5, D4, சட்டர் கேம், கேப்சர் D4. அது டேனிஸ் கேம்பிட் தான் ஆடுறாங்க. C3, டி கேப்சர் C3, பிஷப் C4, கிங் சைடு F7 பண்ணால் பிஷப் த்ரெட் பண்ணுறது. B கேப்சர், C கேப்சர் B2, பிஷப் கேப்சர் B2, சேம் பொசிஷன் தான். இப்போ இந்த பொசிஷனில் வந்து பிளாக் கீழ் உள்ளாடுறாங்க. போன கேமில் நைட் விளாண்டுருந்தாங்க, இந்த கேமில் கீழ் உள்ளாடுறாங்க. நைட் F3, இந்த பான் அடிக்கிறது மிஸ்டேக். ரூக்கு த்ரெட் பண்ணுறாங்க. இந்த ஃபைல் போக முடியாது, இது அடிக்க முடியாதுக்குன்னு சப்போர்ட் இருக்கு. இங்கே போ, இங்கே மட்டும்தான் போக முடியும். இந்த பான் வந்து நைட் சப்போர்ட்டில் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்கொயரை தவிர வேற எங்கேயும் போக முடியாது. பிஷப் கேப்சர் F7 செக்.
கிங் கேப்சன் பிசப் எப்சன் இந்தமும் தப்பானமும் நைட் ஜி ஃபைவ் கியூன் டாப் நைட் ஃபோர் எல் டேப்பில் நைட்டு கிங்கு கியூன் அட்டாக் பண்ணி கியூன் லாஸ் ஆகுது. இந்த கேம் பிளாக் இமிடியேட்டாக ரிசைன் பண்ணிடுறாங்க. ட்ராப் த்ரீ இ ஃபோர் இ ஃபைவ் டி ஃபோர் சென்டர் கேம் இ கேப் டி ஃபோர் இப்போ சி த்ரீ டேனிஸ் கேம்பிட்டு ஆடுறாங்க. அவங்க அடிக்கலை டி ஃபைவ் குயின் கேப் டி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் பிஷப் ஜி ஃபைவ் பின் இந்த பிஷப் வச்சு நைட்டு பின் பண்ணுறாங்க. பிஷப் இ சிக்ஸ் இ ஃபைவ் இப்போ இந்த கவுண்டர் அட்டாக் வந்து தப்பு. ஏன் தப்புன்னா இங்கே பாருங்க, பான் கேப்சர் நைட் எஃப் சிக்ஸ் இப்போ ஒரு மெட்டீரியல் லாஸ் ஆகிட்டாங்க பிளாக். ஸோ வேறு வழியே இல்லை, திருப்பி எடுத்தாங்க. இப்போ பாருங்கள் எஃப் கேப்சர் டி செவன் இந்த ரெண்டில் ஒன்று லாஸ் ஆகிடும். பிஷப்ன்ட்டு பான் அடித்தா சிம்பிளாக கியூன் அடிச்சிருவாங்க. பிளாக்குக்கு ஒரு மெட்டீரியல் லாஸ் ஆகிடும். ஸோ பிளாக் இந்த கேமை ரிசைன் பண்ணுறாங்க. கேமில் ஒவ்வொரு மூவும் கவனமாக விளையாடணும். ஒரு சின்ன டிஃபென்சிவ் மூவில் தப்பு பண்ணாலும் கேம் லாஸ் ஆகிடும். ட்ராப் ஃபோர் இ ஃபோர் இ ஃபைவ் டி ஃபோர் சென்டர் கேம் இ பான் கேப்சர் டி ஃபோர் பான் இப்போ வந்து பிஷப் சி ஃபோர் எஃப் செவன் அட்டாக். எப்பயுமே வந்து ஓப்பனிங்கில் வந்து த்ரெட்டனோட அட்டாக் பண்ணணும் சொல்லுவாங்க. அதாவது த்ரெட்டனோடனா இந்த மாதிரி ஒரு அட்டாக்கோட அட்டாக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்க்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். இப்போ கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. இது அட்டாக், இதுக்கு பதிலுக்கு இவங்க கொடுக்குற அட்டாக் பேர் கவுண்டர் அட்டாக். திருப்பி தாக்குதல் தமிழில் பேர். இது தாக்குதல், அது திருப்பி தாக்குதல் தமிழில். தர்க்கா பாட்டம் நைட் இ நைட் இ டூ இங்கே டெவலப் பண்ணாமல் இங்கே டெவலப் பண்ணுறாங்க. பிஷப் சி ஃபைவ் எஃப் த்ரீன்னு விளாட்றாங்க. இது வந்து மிஸ்டேக் மூவ். ஏன்னா அவங்களுக்கு பதில் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. கவுண்டர் அட்டாக்கு வாய்ப்பு கிடைக்குது. செக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இப்போ இவங்க இதை தாக்குறாங்க. ஸோ இவங்க பதிலுக்கு தாக்குறாங்க. மறுபடியும் ஒரு கவுண்டர் அட்டாக். சர்ப்ரைசிங்கான கேம் இது. இது அடிக்கிறாங்க கேர்லெஸ்ஸாக. இது அடிக்கிறது பிளண்டரும். அவங்க மேட்டின் டூ டூ பிளானை கவனிக்கலை. செக் கிங்கால் இங்கே போக முடியாது, நைட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இங்கே தான் வரணும். பிஷப் ஹெச் த்ரீ செக் மேட் கால்குலேஷன் மிஸ்டேக். இங்கேருந்து நீங்கள் அடிக்கும்போது கவனம் அடிக்கணும். ஏன் பீஸை கொடுக்குறாங்க, ஏன் கியூனா கொடுக்குறாங்கன்னு கால்குலேட் பண்ணணும். போர்டு வேல்யூஷன் சரியாக பண்ண தெரியலன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, அடுத்த கேம் போவோம். அஞ்சாவது ட்ராப் இ ஃபோர் இ ஃபைவ் டி ஃபோர் சென்டர் கேம் அடிக்காமல் டி சிக்ஸ் சி த்ரீ பிஷப் டி செவன் பிஷப் சி ஃபோர் எஃப் செவன் த்ரெட் நை எஃப் சிக்ஸ் இப்போ கியூன் பி த்ரீ. இது வந்து டபுள் பீஸ் வந்து கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. பிஷப் அண்ட் கியூன் கோஆர்டினேஷன். இந்த பான் அட்டாக் பண்ணுறாங்க, இந்த பான் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு பான் வீக் ஆகுது. எஃப் செவன் வீக் ஆகுது, பி செவன் வீக் ஆகுது. கியூன் இ செவன்
ஏன்னா இந்த இடத்துல மேட்டிங் திருட்டு, இந்த இது மேட்டிங் திருட்டு, அதனால் இங்கே வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. அந்த பணம் கொடுத்துட்றாங்க. குயின் கேப்சர் பிஷப், இந்த பிஷப் சி சிக்ஸ்ன்றது பிளண்டர் மூவ், கால்குலேஷன் மிஸ்டேக். குயின் சி எயிட், குயின் டி எயிட், டிகாய் சாக்ரிஃபைஸ், அதாவது இந்த பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அடித்தா குயின் லாஸ் ஆகும், கிங் குட்டி இப்படி அடித்தா குயின் அன்ப்ரொடக்ஷன் ஆகிடும், அன்ப்ரொடக்ஷன் ஆகிடும், குயின் லாஸ் ஆகிடும். அதனால் இவங்க இங்கே வராங்க. பட் இந்த மூ அதோட மோசமான மூ, குயின் இஸ் சிக்ஸ் செக்மேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். மறக்காமல் ராயல் டெஸ்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.